வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்றைக்கி நம்ம ராஷ்டிரபாஷா பாட்டிய புஸ்தக் அதில் இருக்கக்கூடிய கத்திய பகுதியில் நான்காவது பாடமான கர்மவீர் காமராஜ் அந்த பாடத்தை பார்க்க போகிறோம் அதில் முதல்ல சாராஞ்சு பார்ப்போம் புத்தகத்தில் சாராஞ்சு நல்லா பெருசாக இருக்கிறதுனால நம்ம அதை கொஞ்சம் சுருக்கி இருக்கக்கூடிய ஷார்ட் எஸ்ஸையை நம்ம பார்ப்போம் ஷார்ட்டாக இருக்கக்கூடிய அந்த எஸ்ஸையை பார்க்கலாம் எக்ஸாமில் எழுதுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் காமராஜ் பாட்கா ஷாராஞ்ச் லிக்கியே காமராஜ் கர்மவீர் காமராஜ்கா ஜென்மம் சன் உன்னிஸ் தீன் ஜூலை பந்திரக்கோ தமிழ்நாடுக்கே விருதுநகரமே ஹுவாத்தா ஸோ இதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வருஷம் இந்த மாதம் இந்த தேதியில் தமிழ்நாட்டில் விருதுநகரில் பிறந்தார் ஏ தமிழ்நாடு கேகி நெகி பாரத் பர்கே ஆதர்ஷ் நேதாத்தே ஸோ இவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியா முழுவதற்கும் ஒரு ஐடியல் லீடராக இருந்தார் ஒரு முன்னுதாரணமான தலைவராக இருந்தார் உன் கி ஜீவனி பர் எஃகு லேக்கு பிரகாஷ் டால்தாக அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு கட்டுரையாக இது அமைஞ்சிருக்குது ஸோ அவருடைய வாழ்க்கையை இந்த கட்டுரை எடுத்து எம்புகிறது காமராஜ் ஜப் ஷால்கேத்தே சஹால்கேத்தே தபி உன்கே பிதா கா தேகாந்த் ஹோகையா அவருக்கு ஆறு வயசு இருக்கும்போதே அவரது அவரது தந்தையின் இறப்பு நிகழ்ந்து விட்டது அதாவது அப்போவே அவர் இறந்து விட்டார் வே அப்பனே மா மாமாக்கே கப்படேக்கு தூக்கான்மே காம்கர்னே லகே ஸோ அவங்க மாமாவோட துணிக்கடையில் அவர் ஜவுளி கடையில் வேலை வேலை பார்க்க ஆரம்பித்தார் ஆசாதி கா ஆந்தோலன் ஜப்பு தேஜ் ஹுவா தப்பு வே காம் ஜோடுக்கர் தேஷ்கி சேவா கர்நேலகே ஸோ சுதந்திர போராட்டம் ரொம்ப தீவிரமாக நடக்கும்போது தேஜ் ஹுவா ரொம்ப தீவிரமாக நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் தன்னுடைய வேலையை அந்த ஜவுளி கடை வேலையை விட்டுட்டு தேச சேவையில் ஈடுபட ஆரம்பித்தார் காமராஜ் நிஷ்டாவான் சேவக்கத்தே நிஷ்டாவான் ரொம்ப ஈடுபாட்டோடு செய்யக்கூடியவர் விசுவாசமாக வேலையை செய்யக்கூடியவர் ஒரு வேலையை செஞ்சோம்னா அதை ரொம்ப ஈடுபாட்டோடு செய்கிறது அப்படிப்பட்ட ஒரு சேவகராக இருந்தார் வே தனி தே அவர் எண்ணங்களில் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் பணக்காரராக இருந்தார் அதாவது நல்ல எண்ணங்கள் நிறைந்தவராக இருந்தாருங்கிறதுக்கு அப்படி சொல்கிறாங்க தேஷ்கேலியே இன்னொன்னே ஷாதி தக் நகிக்கி நாட்டுக்காக அவர் கல்யாணம் கூட பண்ணிக்கல ஏன்னா கல்யாணம் பண்ணால் அந்த பொறுப்பு இருக்கும் அவங்கள கவனிக்கணும் அவங்களுக்கு பயந்து பயந்து இந்த வேலை அவங்களுக்கு ஏதாவது தீங்கு வந்துடக்கூடாதுன்னு பயந்து இருக்கணும் இவர் அடிக்கடி ஜெயிலுக்கு போக வேண்டியது வந்தது வீட்டை கவனிக்க முடியாது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருங்கிறதுனால இவர் முழுசாக தன்னன் தேசத்திற்கு அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் கூட அவர் செஞ்சிக்கல அப்படின்னு சொல்லுறாங்க நிஸ்வார்த்து பாவுசே சேவா கர்னேவாலே காமராஜே சன் கோ தமிழ்நாடு காங்கிரஸ் காங்கிரஸ்கே அத்தியக்ஷ பனே ஸோ நிஸ்வார்த்து பாவுசே ஸ்வார்த்துன்னா சுயநலம் நிஸ்வார்த்து சுயநலமற்ற தன்னலமற்ற எண்ணத்தின் காரணமாக அவருடைய கருத்தின் காரணமாக அவர் செய்யக்கூடிய அந்த சேவையின் காரணமாக எல்லாரும் அவரை என்ன ஆக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தமிழ்நாட்டின் கா தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவராக அவரை ஆக்குனாங்க ஸோ தலைவராக ஆகினார் அப்பனே மகான் ஸ்வபாவ் அவர் நிஸ்வார்த்த சேவாக்கே காரன் ஏ மகான் நேதா பனே ஸோ அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டது மட்டுமல்ல அந்த தலைவராக அவர் இருந்தப்பவும் அதே மாதிரி ஒரு நல்ல சிறந்த சத்பாவ் நல்ல குணங்கள் காரணமாகவும் நிஸ்வார்த்து தன்னலமற்ற சேவையின் காரணமாகவும் அவர் ஒரு சிறந்த தலைவராக ஆனார் சன் உன்னிஸ் சவன்மே அப்ரல் தேராக்கோ காமராஜ் தமிழ்நாடுக்கே முக்கிய மந்திரி பனேன் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஏப்ரல் பதிமூணில் அவர் காமராஜ் அந்த காமராஜ் தமிழ்நாட்டின் முக்கிய மந்திரி முதல் மந்திரியாக ஆனார் முதலமைச்சராக ஆனார் தமிழ்நாடுக்கோ ஆகே படானேக்கேலேயே படானேக்கு அநேக யோஜனாயே இன்சே பனாய்கையி இவர் முதல்வரானோ ஆனதும் தமிழ்நாட்டை மேலும் முன்னேற்றி கொண்டு செல்வதற்கு பல திட்டங்கள் இவரால் தீட்டப்பட்டன பச்சோகோ ஸ்கூல் லானே ததா உன்கி பூக் கேலியே இன்னொன்னே மத்தியான போஜன் வித்யாலயோமே முஃத்துமே தேனைக்கு வியவஸ்தா ஸோ குழந்தைங்க படிக்க வராமல் போகிறதுக்கு ஒரு காரணம் ஏழ்மை இன்னொன்று பசி கொடுமை ஏழ்மை அதில் பசியும் ஒரு காரணமாக இருக்கும் ஸோ அவங்களும் போய் வேலை செய்ய வேண்டியிருக்கும் வைத்த நிரப்புறத்துக்காக அந்த சூழ்நிலை இருந்ததுனால அப்போ அவங்கள படிக்க வரவழைக்கணும்னா அவங்களுக்கு சாப்பாடு தானே பிரச்சனையாக இருக்குது அந்த சாப்பாடை நம்ம கொடுத்துட்டோம் இலவசமாக அப்படின்னா அவங்க வந்து படிப்பாங்க இல்லையா அப்படின்னு குழந்தைங்க ஒரு நாளும் வேலை செஞ்சு பிழைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது படிக்கணும் அவங்க மேலே முன்னேறி வரணும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தில் அவர் என்ன செஞ்சார் மதிய உணவு திட்டத்தை அவர் ஸ்கூலில் கொண்டு வந்தார் அது இலவச மதிய உணவு திட்டம் அதை இவர் கொண்டு வந்தார் ஏற்பாடும் செய்தார் தமிழ்நாடுமே சாசன் சாசன்காலமே அநேக்கு பாந்து பநாயகையே தமிழ்நாட்டில் இவருடைய காலத்தில் தான் நிறைய அணைகள் கட்டப்பட்டன ஏ ஜனதா கே நேதாத்தே இவர் மக்கள் தலைவராக இருந்தார் வெறும் த சாதாரண தலைவராக இருந்தார் மக்கள் தலைவராக இருந்தார் சன் உன்னீஸ் திருசட் அக்டூபர் தோகோ காமராஜ் முக்கிய மந்திரி மந்திரி பத்சே அழகு ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ அக்டோபர் ரெண்டில் அவர் வந்து தன்னுடைய முதலமைச்சர் பதவியிலிருந்து பிரிந்து வந்தார் வெளியேறி வந்தார் நேருனே உன்கோ காங்கிரஸ் மகாசபாக்கா அத்தியக்ஷு பண்ணாயா ஸோ காங்கிரஸ் மகாசபையின் தலைவராக நேருஜினை நேருஜி ஆக்கினார் ராஷ்டிரக்கு ஆகே படானேக்கு அனைக்கு யோஜனாய் இன்சே பனாயி கயி இந்த தேசத்தை ரொம்ப முன்னேற்றி கொண்டு செல்வதற்கான பல திட்டங்கள் இவரால் தீட்டப்பட்டன காமராஜ் ஸ்வயம் ஏக் மகான் நேதா தே அவர் இயல்பாகவே தானே ஒரு சிறந்த தலைவராக இருந்தார் நிஸ்வார்த் ரகர் தேஷ்க்கு சேவா கரேவாலே இஸ் மகான் நேதா கோ தமிழ்நாடுக்கு ஜனதா ஆஜ்பி அப்படி மன்மே பூஜித் கர்த்தே தன்னலமற்ற ஒரு தன்னல மற்றவராக இருந்து தேச சேவை செய்து வந்த இந்த சிறந்த தலைவரை தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்க என்றும் தன்னுடைய மனதில் வைத்து பூஜிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இதனுடைய எக்ஸசைஸ் அபியாசெல்லாம் நம்ம பார்ப்போம் இப்போ அபியாஸ் ஹிந்தியுமே சப்தார்த்து ஸோ இந்த சொல்லுக்கான சொற்பொருள் ஹிந்தியில் எழுத சொல்கிறாங்க சுவாதீனதா சுவாதினதா சுவாதீனதா ஸ்வதந்திரதா ஸோ சுதந்திரம் விடுதலை ஸ்வயம் சேவக் ஸ்வேச்சா சே காம் கர்னேவாலா சேவா கர்னே அதாவது தன்னார்வ தொண்டர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தானே விரும்பி முன் வந்து வாலண்டியர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா தானே விரும்பி முன் வந்து வேலை செய்பவர்கள் சேவை செய்பவர்கள் அக்ரணி பெஹலா ஆகே முன் நிற்பவர் முதன்மையாக நிற்பவர் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னால் வந்து நிற்கக்கூடியவங்க நிஷ்டாவான் லகன் கே சாத் காம்கர்னே வாலா ஈடுபாட்டோட வேலை செய்கிறவங்க பார்தர்ஷி தூர்தர்ஷி இப்போ இருக்கிற காலத்தையும் தாண்டி பார் அப்படின்னா கடந்து எதிர்காலத்தை இப்போ இருக்கிற காலத்தையும் மீறி இனி என்ன நடக்க போகும் அப்படிங்கிறதையும் யோசிக்கக்கூடியவங்க தூர்தர்ஷி ரொம்ப தொலைநோக்கு பார்வை உடையவர்கள் தொலைநோக்கு எண்ணம் உடையவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ நாம் செய்கிறது இப்போ மட்டும் உதவியாக இருக்கக்கூடாது பிற்காலத்துலேயும் அது பலனளிக்கக்கூடியதாக இருக்கணும் வருங்கால சந்ததியரும் அதனால் பலனடையக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பகு தூர்த்தக் சோசனைவாலா சத்துர் புத்திமான் இப்போ இந்த இத்தனை அர்த்தங்களை நம்ம சொல்லலாம் ரொம்ப தூரம் வரைக்கும் யோசிக்கக்கூடியவங்க சத்தூர் அதுவும் ரொம்ப திறமைசாலியாக இருக்கக்கூடியவங்க புத்திமான் புத்திசாலி இது எல்லாமே பாரதர்ஷிக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனிங் இப்போ வாக்கியமே பிரயோகிஜியே சத்தியாகிரஹ் சத்யாகிரகம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா அதாவது தீவிரவாதமாக இல்லாமல் அமைதியான முறையில் போராட்டம் நடத்துறது காமராஜினே சத்தியாகிரக ஆந்தோலனுமே பாக்லியா காமராஜ் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டார் பங்கெடுத்து கொண்டார் ஜீத்து வெற்றி சுனாவுமே காமராஜுக்கு ஜீத்து அந்த தேர்தலில் காமராஜின் காமராஜின் வெற்றி நிகழ்ந்தது அந்த வாக்கியத்துக்காக அப்படி சொல்றோம் இவர் வெற்றி பெற்றார் மனு நீத்து ஹோனா அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்படுதல் சன் உன்னிஸ் பைந்தீஸ்மே காங்கிரஸ்கே சச்சிவ பதுக்கேலேயே கம்ரா காமராஜ் மனோனி துயே நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல அவர் காங்கிரஸ் தலைவராக தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவிஸ்மரணீய விஸ்மரணிய அப்படின்னா மறக்கக்கூடிய ஸ்மரணிய அப்படின்னா நினைவில் இருக்கக்கூடியது நினை நினைவில் வைக்கக்கூடியது விஸ்மரணிய மறக்கக்கூடியது அவிஸ்மரணிய மறக்க முடியாதது காந்திஜிக்கு ஜீவன்மே ஹரிச்சந்த்ரு நாடக்கு இயக்கு அவிஸ்மரணிய கட்னாக காந்திஜியின் வாழ்க்கையில் நம்ம இதையெல்லாம் ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் காந்திஜியை பற்றி படிக்கும்போது பார்த்துருப்போம் ஹரிச்சந்திர நாடக் அப்படிங்கிறது ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக இருந்தது அடுத்தது கத்தியான்ஷு படுக்கர் நிம் நலக்கித் பிரஷ்னோங்கே உத்துர் கத்யான்ஸ் அந்த உரைநடையின் பகுதியை படித்து வாசித்து கீழ்கண்ட கேள்விகளுக்கான பதிலை தாருங்கள் சன் சவன் மே காமராஜ் முக்கிய மந்திரி பனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல காமராஜ் முதலமைச்சரானார் ஆனார் முக்கிய மந்திரிக்கு ரூப்மே உன்னோனே ஜோ குச்சு சேவாய ராஜ்யக்கு சமுன்னத்தி கேலியே கீ வே அவிஸ்மரணியே ஸோ அவர் முதலமைச்சராக இருந்து இந்த ராஜ்யத்துக்கு தமிழ்நாட் தமிழ்நாட்டுக்கு அவர் செஞ்ச சேவைகள் எல்லாம் மறக்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க சன் உன்னீஸ் சத்தாவன் கே தூஸ்ரே ததா உன்னீஸ் பாசட்டு கே தீஸ்ரே ஆம் சுனாவோமே தமிழ்நாடுமே காங்கிரஸ் கி ஜோ ஜீத் ஹுய் உஸ்கே மூல் சூத்திரதாரி கர்த்தா கர்த்தாதர்த்தா யஹி கர்மவீர் காமராஜ்தே ஸோ அதுக்கு முழு சூத்திரதாரியாகவும் கர்த்தாதர்த்தாகவும் இருந்தவரே இவர் தான் அதாவது நைன்டீன் ஃபிஃப்டி செவன்லையும் நைன்டீன் சிக்ஸ்டி டூலையும் நடந்த தேர்தலில் தமிழ்நாடு காங்கிரஸ் ஜெயிப்பதற்கு முக்கிய காரணமாகவும் சூத்திரதாரி அதன் மூல காரணமாகவும் தர்த்தா அதுக்காக செயல்பட்டவராகவும் இருந்தக்கூடியவர் கூடியவர் இருந்தவர் இந்த காமராஜ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கர்மவீர் காமராஜ் தான் காமராஜ்னே அப்பனே தீர்க்கு கால்மே தமிழ்நாடுக்கு உன்னதி கேலியே யோஜனாயை பணாக்கர் உன்னே பூரிக்கி தீர்கு சேவா கால்மே அவருடைய நீண்ட சேவை காலத்தில் பயணத்தில் காமராஜ் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக பல திட்டங்களை தீட்டி அதை நிறைவேற்றவும் செய்தார் பூரிக்கி அப்பனே காமோ ஷகரோமே சைக்கடோம் நயே ஸ்கூல் குல்வாயே அவர் கிராமத்திலும் நகரத்திலும் நூற்று கணக்கான புது பள்ளிகளை அவர் திறந்து வைத்தார் ஸ்கூல்கே பச்சோங்கோ மத்தியாகன போஜன் முஃப்துமே திலானேக்கு விவஸ்தாக்கி அந்த பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு இலவச மதிய உணவு தருவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் நடவடிக்கை எடுத்தார் காவோங்கேலேயே பிஜ்லிக்கு சுவிதா கராயி அவரு கை நயே நயே குடீர் உத்தியோகம் தத்தா படே கல் கார்கானோ கி ஸ்தாபனா கராயி இவர் கிராமத்தில் நிறைய இடங்களுக்கு மின்விளக்கு கொண்டு வந்தார் அதாவது மின்சார வசதியை ஏற்படுத்தினார் அதோடு புது புது குடிசை தொழில் அதையும் உருவாக்கினார் அது மட்டுமில்லாமல் பெரிய பெரிய தொழிற்சாலைகளையும் கூட இவர் அமைத்தார் கட்டினார் ஹை ஸ்கூல் ஹைஸ்கூல்தக்கு நிஷுல்க் சிக்ஷா தேனீக்கி விவஸ்தாக்கி ஹைஸ்கூல் வரைக்கும் கட்டணமில்லாத ஷுல்குனா கட்டணம் நிஷுல்குனா கட்டணமில்லாத கல்வி தருவதற்கான ஏற்பாடுகளும் செய்தார் காமராஜினே தமிழ்நாடு பர்மே கேத்தி பாரி கேத்தி பாரிக்கு விருத்தி கேலியே கை பாந்து பன்வாயே ஸோ காமராஜ் தமிழ்நாடு முழுவதும் பர்மே முழுவதும் விவசாய நிலங்களுக்காக வயல்களின் வளர்ச்சிக்காக விவசாய நிலங்கள் மேம்படணும் விவசாயம் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக பல அணைகளை கட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காமராஜ் கப் முக்கிய மந்திரி மந்திரி பனே காமராஜ் எப்போது முக்கிய மந்திரி ஆனார் சன் உன்னிஸ் சவன் மே காமராஜ் முக்கிய மந்திரி பனே ஸோ நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் அவர் முதலமைச்சர் ஆனார் சன் உன்னிஸ் சத்தாவன் தத்தா உன்னிசு பாசட் கே ஆம் சுனாவே தமிழ்நாடுமே கிஸ் பார்ட்டிக்கு ஜீத்து ஹே ஸோ இந்த பேராகிராஃபில் நம்ம பறைக்கும்போது இந்த ரெண்டு வருஷங்கள்லையும் எந்த பார்ட்டின்னா கட்சி எந்த கட்சியின் வெற்றி நிகழ்ந்தது எந்த கட்சி கட்சி வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க ஸோ அது எப்போது காங்கிரஸ்க்கு ஜீத்து ஹூ ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்ரெண்டில் நடந்த பொது தேர்தலில் ஆம் சுனாவ்னா பொது தேர்தலில் தமிழ்நாடுல காங்கிரஸ் வெற்றி பெற்றது ஸோ கிஸ் கி அப்படிங்கிறது அண்டர்லைன் பண்ணிவிட்டு காங்கிரஸ்கி அப்படிங்கிறத நம்ம எழுதினா போதும் மீதியெலாம் இருந்தால் நம்ம எழுத போகிறோம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் அந்த பேராகிராஃபில் இருக்கும் அதை பார்த்து எழுதிக்கணும் புரிஞ்சு எழுதிக்கணும் காம்ப்ரிஹென்ஷன்னா அதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா காமராஜினே கே க்ஷேத்ருமே கியா கியா கி காமராஜ் கல்வி துறையில் என்னென்ன சேவைகள் அவர் செய்தார் காமராஜினே கவுங் காவுமே சைக்கிடும் ஸ்கூல் குல்வாயே அவர் கிராமந்தோறும் அந்த காவு காவுமே அப்படின்னா கிராமந்தோறும் அப்படின்னு தமிழில் எடுத்துக்கணும் நூற்றுக்கணக்கான பள்ளிகளை அவர் திறந்தார் ஸ்கூல்கே பச்சோங்கோ மத்தியாகன போஜன் முஃப்துமே திலானேக்கி விவஸ்தாக்கி ஸோ அங்கே இருக்கிற அந்த வரிகளை உபயோகப்படுத்தி நம்ம இங்கே ஆன்சர் எழுதணும் ஸோ ஸ்கூல் குழந்தைங்களுக்கு இலவச மத்திய உணவு தருவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் ஹை ஸ்தூ ஹைஸ்கூல் தக்கு நிஷுல்கு ஷிக்ஷா தேனேக்கி விவஸ்தாக்கி ஹைஸ்கூல் வரைக்கும் கட்டணமற்ற கல்வி வழங்குவதை அதாவது இலவச கல்வின்னு அதை சொல்லாமல் கட்டணமற்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபீஸ் இல்லாமல் கல்வி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார் காமராஜ்கி அவிஸ்மரணிய ஓமே தோகா உல்லேக் கீஜியே யாரா அவர் செய்த அந்த மறக்க முடியாத என்றும் நம்ம நினைவில் நிற்கக்கூடிய அந்த சேவைகளை சேவைகளில் இரண்டு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அவங்க நிறைய செஞ்சுருக்காங்க அதில் எதாவது ரெண்டு சொன்னால் போதும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்கு ரெண்டு சொல்லுங்க தோகா உள்ளே கிஜி இரட்டை குறிப்பிடுங்கள் காமராஜனே காவோம் கேலியே பிஜிலிக்கு சுவிதா கராயி கிராமங்களுக்கு மின்சார வசதிகளை ஏற்ப செய்ய செய்ய வைத்தார் செய்து தந்தார் கையை நயே நயே குட்டி உத்தியோகம் தத்தா படே கல் கார்கானோக்கி ஸ்தாபனா கராயி ஸோ சின்ன சின்ன குடிசை தொழிலோடு இல்லாமல் பெரிய பெரிய தொழிற்சாலைகளும் அவர் அமைத்தார் கேத்தி பாரிக்கு விருத்தி கேளிய கை பாந்து பன்வாயே இது எல்லாமே அந்த பேராகிராஃபில் தான் நம்ம எழுதுகிறோம் ஸோ ஸ்பெல்லிங்கை பற்றிலாம் கவலை இல்லை கரெக்டாக அதை பார்த்தே எழுதிக்கலாம் ஸோ விவசாயத்திற்காக அவர் உழவு தொழிலுக்காக அதன் வளர்ச்சிக்காக விருத்தி அதனுடைய அது பெருகணும் அப்படிங்கிறதுக்காக பல அணைகளை கட்டினார் ஆற்றின் குறுக்கே அணைகளை அவர் கட்டினாரு நிம்னலிக்கு பிரஷ்னோ கே உத்தர் ஏ கியா தோ வாக்கியோமே தீஜியே கீழ்கண்ட கேள்விகளுக்கான பதிலை இரண்டு ஒன்று அல்லது இரண்டு வாக்கியங்களில் தருக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காமராஜ்கி பால்யாவஸ்தா கே பாரியமே லிக்கியே அவரது குழந்தை பருவத்தை பற்றி சொல்லுங்கள் எழுதுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காமராஜ் காமராஜ்கா ஜன்ம பந்திர ஜூலை உன்னிஸ் தீன்மே தமிழ்நாடுக்கே விருதுநகர் ஷகர்மே ஹுவா ஸோ அவர் விருதுநகரில் பிறந்தார் இந்த வருஷம் இந்த மாதம் இந்த தேதியில் ஜப்ப அப்ப சே சால் சால்கே லடுக்கே தே அவர் ஆறு வ அவருக்கு ஆறு வயது இருக்கும்போது ஆறு வயது சிறுவனாக அவர் இருக்கும்போது தப்பு உன்கே பிதாக்கி மிருத்தியூ ஹோகை ஸோ அவர் அந்த நேரத்து அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாரு தோ பாலக் காமராஜ்கோ ஸ்கூல்கி சிக்ஷா சொடுக்க கர் சம்பாலனா படா ஸோ அவர் வீட்டு அதாவது பள்ளியை விட்டுட்டு வீட்டை கவனிக்க வேண்டியது ஆயிப்போச்சு குடும்பத்தை கவனிக்க வேண்டியது ஆகிப்போச்சு உன்னே அப்பனே மாமா கி தூக்கான் பர் சேல்ஸ்மேன் கா காம் காம்கர்னா படா அவர் தன்னுடைய மாமா கடையில் அதாவது ஜவுளி கடையில் சேல்ஸ்மேன் வேலை பார்க்க வேண்டியது ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறார் படிக்க முடியாமல் போயிடுது காமராஜு தேஷ் பக்துக்கே ரூபமே கியா கியா தியாகுக்கியா ஒரு தேசபக்தர் அப்படிங்கிற வடிவில் அவர் என்னென்ன தியாகங்களை செய்தார் காமராஜினே தேஷ்கி சேவா கர்ணேக்கேலேயே அப்பனா சான்சாரிக் ஜீவன் தியாக கத்தியா அவர் இந்த தேச சேவை செய்யணுங்கிறதுக்காக தன்னுடைய இந்த குடும்ப வாழ்க்கையே அவர் என்ன செஞ்சார் தியாகம் செய்தார் கல்யாணம் பண்ணிக்கல வே நிஷ்டாவான் சேவக்தே அவர் ரொம்ப ஈடுபாட்டோட செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடியவர் उन्होंने आजीवन ஆஜீவன் பிரம்மச்சாரி राष्ट्र ராஷ்டிர சேவா का व्रत நிபாயா அவர் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாக இருந்து திருமணமாகாதவராக செய்து கொள்ளாமல் அவர் என்ன செஞ்சார் தேச சேவை செய்வதற்கான விரதம் மேற்கொண்டார் இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் அடுத்த பாடத்தோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தன்யவாத்